ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து வீட்டுக்கு என்ன ஏசி வாங்கி போடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங், எல்ஜி, பேனாசோனிக், டைக்கின், கேரியர், காட்ரேஜ், ஓஜி, மிட்டாஜ் இப்படின்னு பல கம்பெனி இருக்குது. இப்படி பல கம்பெனி இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா, எந்த கம்பெனி நம்ம வாங்கலாம், எந்த கம்பெனி வந்து ரொம்ப ரேட் நல்லா கம்மியாக இருக்கும், எந்த கம்பெனி ஈஸியாக கூல் ஆகும், எந்த கம்பெனிக்கு சர்வீஸ் உடனே கிடைக்கும், எது லைஃப் லாங் வரும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் போட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒன்று என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் நீங்கள் ஒய்ஃபுல் வாங்கிக்கோங்க, நீங்கள் கேரியர் வாங்கிக்கோங்க, நீங்கள் டைக்கின் வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரியரை நீங்கள் வாங்கிக்கோங்க, அதான் இருக்கிறதே பெஸ்ட்டும் வாங்க. இன்னொரு கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபுல் வாங்கிக்கோங்க, அதெல்லாம் பெஸ்ட்டும் வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ஏசிலேயே எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன் காட்ரேஜ் நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம்னா, காட்ரேஜோட இன்டோர் யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். அப்படி இன்டோர் யூனிட் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஏர் த்ரூ வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். அதாவது சின்ன இப்போ சின்னதாக ஒரு யூனிட் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு ஏருக்கும், பெரிய யூனிட்லேருந்து வர ஏருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. சின்ன யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா கவர் ஆகிறதுங்கிறது ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அதே ஒரு பெரிய யூனிட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாகவே ஏரியா உங்களுக்கு கவர் பண்ணிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வே கூலிங் கொடுத்துருக்காங்க காட்ரேஜில். ஃபோர் வே கூலிங் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஹரிசாண்டிலாம் அந்த ஸ்விங் ஆகும், வெர்டிகலாக ஸ்விங் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு கார்னரில் படுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்னர் வரைக்குமே ஏசி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு காட்ரேஜ் ஏசி. இன்னொன்று, இதில் வந்து உங்களுக்கு பவர் ரொம்பவும் மிச்சமாகுது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 25 டிகிரி டெம்பரேச்சர்லேயே வச்சாலே போதுமானது. ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் ரூமு, 150 ஸ்கொயர் ஃபீட் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 போதுமானது. 25 டிகிரி டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கூலிங் இருக்குது. அந்த 25 டிகிரி டெம்பரேச்சர் வந்ததுமே வெளியில் ரன் ஆகிட்டு இருக்குது, கம்ப்ரெசர் ஆஃப் ஆகிடுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ப்ரெசர் ஆஃப் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கரண்ட் பில் மிச்சமாகும். 60 டிகிரியில் நீங்கள் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்போ ரூம் டெம்பரேச்சர் 60 டிகிரி வருதோ அப்போ தான் வெளியில் இருக்கிற கம்ப்ரெசர் ஆஃப் ஆகும். அது வரைக்குமே உங்களுக்கு கம்ப்ரெசர் ரன் ஆகிட்டே தான் இருக்கும், ஆஃப் ஆகாது. உங்களுக்கு கரண்ட் பில் எங்கேயோ பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து காட்ரேஜில் பொறுத்த வரைக்கும் 25-26 நல்லாவே குளிர் ஆரம்பிச்சிருது. நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு 3 யூனிட் வாங்கி போட்டிருக்கேன். 3 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா 25 நான் வச்சதே கிடையாது, பயங்கரமாக குளிர் ஆரம்பிச்சிரு 25. ஸோ 26 வச்சு நார்மலாக இருக்கும். உங்களுக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்ரேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் இன்வெர்டர் எடுக்கலாமா நான் இன்வெர்டர் எடுக்கலாமான்ட்டு குழம்பிட்டு இருப்பாங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும், காட்ரேஜ் இல்லை எந்த பிராண்டாக இருந்தாலும், இன்வெர்டர் ஏசின்னு போனீங்கன்னா உங்களுக்கு சார் என்னென்ன ஸ்டெப்ளைசர் தேவைப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டெப்ளைசர் வைக்க வேண்டாங்க சார், நீங்கள் இன்வெர்டர் ஏசி வாங்கிட்டீங்கன்னா லோ வோல்டேஜ்லேயும் ஒர்க் ஆகும். இன்னொன்று, நார்மலாக ஒரு ஏசி வந்து 10 யூனிட் ஓடுது அப்படின்னா இது ஒரு 3 யூனிட் தான் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா அதை லோக்கலில் இருக்கிற கூட இல்லை அந்த ஏசியை சர்வீஸ் பண்ணுறவங்களோட சர்வீஸ் பண்ணவே முடியாது, அது கம்பெனிக்கு போய் அங்கேயே தான் சரி பண்ணி வரணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஒரு ஃபேன் உள்ள ஒரு மோட்டர் ஒன்று ஃபால்ட் ஆகுது அப்படின்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும், 4000-5000 வரும். அது கிடைக்காது வர ஏசிங்கிறதுனால இப்போ வந்து அதுக்கான ஸ்பேர் வந்து ரொம்பவே டிமெண்டாக இருக்குது. ஏன்னா இன்வெர்டர் ஏசி இப்போ வர ஆரம்பிச்சிது, வர மாடலாம் என்ன இருக்குன்னா இப்போ ரொம்ப டிமாண்டாக கிடைக்குது அதுக்கான ஸ்பேர்லாம். ஸோ நீங்கள் இன்வெர்டர் பக்கம் போயிடாதீங்க, நான் இன்வெர்டரை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு பெரியாருக்கும் வித்தியாசம் இல்லை இன்வெர்டரும் நான் இன்வெர்டருக்கும். நான் இன்வெர்டர் தான் நான் இப்போ வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு கெமிக்கல் வந்ததும் கிடையாது. இன்னொன்று, சர்வீஸ் ரொம்ப பக்காவாக இருக்குது காட்ரேஜில். நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணுற அவசியம் கிடையாது, 2-3 நாள் வெயிட் பண்ணுற அவசியம் கிடையாது. இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ஈவினிங்கில் வந்துடுறாங்க, அப்படின்னு அடுத்த நாள் காலையில் வந்துடுறாங்க. ஸோ காட்ரேஜை பொறுத்தவரைக்கும் சர்வீஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்று, உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன், ஸ்டெப்ளைசர் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 32,500 தான் நான் வந்து காட்ரேஜ் வாங்கினேன். 1.5 கண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா 32,500 தான் வாங்கினேன். அதாவது அதிலே ஸ்டெப்ளைசரும் வந்துடும், இன்ஸ்டாலேஷனும் அந்த 32,500 வந்துடும். ரொம்ப 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 ரேட்டும் கம்மியாகவும் இருக்குது. இன்னொன்று, ஏசி நல்லாவும் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்பவும் நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஏசி வாங்கினேன், அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு தான் எடுத்தேன், ரொம்பவும் நல்லாயிருக்கு. பெஸ்ட்டு காட்ரேஜ் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அங்கே காட்ரேஜ் கேட்டிங்கன்னா காட்ரேஜ் கிடைக்காது அப்படின்மா. நீங்கள் கேரியர் தான் இருக்குது, ஒயிட் ஃபுல் தான் இருக்குது, கேட்ரேஜ் பார்த்திங்கன்னா சர்வீஸ் கிடைக்காது உங்களுக்கு, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் அந்த கடையில் காட்ரேஜ் ஏசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்கள் தாராளமாக வெளியில் வந்துடுங்க, வேறு கடையில் போய் வாங்குங்க. உங்களுக்கு பெஸ்ட்டு காட்ரேஜ் தான், வேறு எந்த ஏசியையும் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணுங்கள். பட் நான் யூஸ் பண்ணதில் எதுக்கு எது பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்பவும் நல்லாவும் இருக்குது, ஈஸியாக கூட இருக்குது, பவரும் சேவ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
பண்ணுங்கள்.